नमस्ते वेलकम टू कलेकले रलम चैनल இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா பேப்பர் டூலேருந்து ஜென்ரல் எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் எஸ்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்டூபி சப்மரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்மரீன் என்ன நீர்மூழ்கி கப்பல். ஓகே, அதை பற்றி நீங்கள் ஜென்ரலாக எழுதணும். அதை ஜென்ரல் எஸ்ஸே இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கைட்லேருந்து நம்ம எடுக்கிற இது ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிள் வேர்ட்ஸ் தான் அதில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து படிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சமுத்திரமேம் சல்னே வாலே ஜஹாஜ் கோ ஹம் சப் ஜான்தே ஹேம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடலில் போகிற கப்பல் பற்றி நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா தெரியும் எல்லாருக்குமே. குச் ஜஹாஜ், கொஞ்சம் கப்பல் வந்து சில கப்பல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சமுத்திரக்கே பானிக்கே நீச்சே சல்தே ஹேம். பானிக்கே நீச்சே கீழே பானிக்கு அடியில் தண்ணிக்கு அடியில் சில கப்பல்கள் வந்து போகும். உன் ஜஹாஜும் கோ ஹி பண்டூபி கத்தேகம். அந்த வகையான கப்பல்களை தான் நம்ம பண்டூபி சப்மரீன் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். இஸ்மே ஆம் லோக் சஃபர் நகி கர் சக்தே. சஃபர்னா ட்ராவல். இதில் வந்து பொது ஜனங்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், கப்பலில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், அந்த மாதிரி ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஆம் லோக் பப்ளிக் பர்சன்ஸு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க, ட்ராவல் பண்ண முடியாது. ஏ பண்டூபி, இந்த பண்டூபி இந்த சப்மரீன் எதுக்கு மட்டும் அப்படின்னா மாத்திரை சேனா கேலியே. சேனா மீன்ஸ் ஒரு இராணுவத்துக்காக மட்டும்தான், மிலிட்ரி பர்பஸ்க்கு மட்டும்தான். சேனா கேலியேக பண்டூபி நவ் சேனாக்கா விசேஷ்ட ஹத்தியாருக. இது வந்து ஒரு ஸ்பெஷல் வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க எங்கள் நேவியில். நேவினா கப்பற்படையில். தென் நெக்ஸ்ட் பேரா பாருங்கள், 1602 மே பெகலி பண்டூபி பனி. முத முதல்ல என்னது 2602 பெகலி பண்டூபி ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்மரீன் 1602 தான் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணி வழக்கத்திற்கு வந்திருக்குது. பெகலி பண்டூபி டீசல் சே ஜல்தி தி. எங்கே வந்திருக்கா, என்ன வந்து யூஸ் பண்ணி அது போயிருக்குது டீசலில். ஆஜ்கல் ஆனால் டுடே நவ் டேஸ் வந்து என்னதில் போகிறதுனா பரமாணு சக்தி சே. பரமாணுனா அணுசக்தி சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து போகிறது. பரமாணு சக்தி சே ஜல்திக பண்டூபி ஆட்டம். அதான் பரமாணுன்னு அது ஆட்டம், ஆட்டமில் போகிற அந்த பண்டூபி. பண்டூபி கை மயினோம் தக் பாணி கேபித்தர் ரக் சக்திக. ரொம்ப நாள் என்ன பண்ணோம், தண்ணிக்குள்ளேயே பீத்தர் வாழ அந்த இருக்கக்கூடிய கேன் ஏபிள் டு லிவ். எவ்வளோ நாள்னாலும் அதுக்குள்ளே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பண்டூபி என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு இருக்கும், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி உள்ளது. தூஸ்ரே விஸ்வ யுத்தக்கே சமை, இரண்டாவது வேர்ல்டு வார் நடக்கும்போது பண்டூபி ஹத்தியார்லே ஜானேக்கா காம் கர்த்தித்தி. அப்போ அதோட பங்களிப்பு அந்த வேர்ல்டு வாரில் என்ன, செகண்ட் வேர்ல்டு வாரில் என்ன அப்படின்னா ஹத்தியார் லே ஜானே, அது வெப்பன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அங்கே கொண்டு போகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற வேலையை அது பண்ணிச்சு. ஆஜ் குச் தேஷோமே தேஷோமே. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சில கண்ட்ரீஸில் என்ன நடக்குது அப்படின்னா பரியட்டன் ட்ராவல் பண்ணுறாங்க. கேளியே பண்டூபிக்கா உபயோக் கர்ணே கத்தேகைம். கொஞ்சம் நாடுகளில் வழக்கத்திற்கு வந்திருக்கு. என்னென்னா ஆம் ஜனாவும் என்ன பண்ணுறாங்க, லோகம் பீப்புளும் பரியட்டன் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த பண்டூபியில். வாஸ்தவமே பண்டூபி படா கமரா மாத்திரக. ரியலாக நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய ரூம் மாதிரி தான் இருக்கும். பண்டூபிங்கிறது என்னது, ஒரு நாலு சைடு ஒரு செவர் இருக்க மாதிரி அது ரெடி பண்ணால் ஒரு ரூம் எப்படி இருக்கும், கமரா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் பண்டூபியும். லாஸ்ட் பேர பாருங்கள், பாரத் கி நவ் சேனாமே. நவ் சேனான்னா நேவியில். 16 பண்டூபி சோலக் பண்டூபியாம் ஹை. 16 பண்டூபி இருக்குது. ஏ பண்டூபியாம் ரூஸ் அவுர் ஜெர்மன் மே. ருஷியா அண்ட் ஜெர்மன்லேருந்து தயாரிக்கப்பட்ட பண்டூபியாம் ஹை. இதெல்லாம் ஜெர்மன் அண்ட் ரஷ்யாவிலேருந்து வருது. ஏ பண்டூபியாம் சமுத்ரி சீமா பர் கடி நசர் ரக்திக ரக்திஹைம். இது என்னது, எப்படி எது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
கப்பர் படையில் யூஸ் பண்ணுவாங்க. கப்பர் படையில் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, நம்மளோட எல்லையில் அங்கங்கே அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, பண்டூபி உள்ளே இருக்கும், தண்ணிக்குள்ளே இருந்து நம்ம நாட்டுக்கு ஏதாவது எதிரி வராங்களா அப்படின்னு சொல்லி இராணுவத்துக்காக, இராணுவ வீரர்கள் எப்படி எல்லையில் இருக்காங்க அதே மாதிரி அதே ஓர்க்க, இது நம்மளுக்கு சேஃப் கார்டு, கார்டாக நம்மளுக்கு அங்கேருந்து என்ன பண்ணும், சீமா எல்லையில் நமக்கு பிரகரி, பிரகரினா பார்டரில் நின்று நம்மளோட கார்டு மாதிரி, செக்யூரிட்டி கார்டு மாதிரி நம்மளை நம்ம நாட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செக்யூரிட்டிக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். கடி நசர் அப்படின்னா நம்மளோட வாட்ச் பண்ணுறது. ஓகே, வாஸ்தவமே ரியலாக அது என்ன பண்ணுனா பண்டுபியாம் சீமாக்கே பிரகரிகம், அதை பாதுகாவலன் மாதிரி நம்மளோட ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி எல்லையிலே நிற்க வச்சுருப்பாங்க அங்கங்கே. அது நம்மளோட எல்லாரையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அங்கே என்ன நடக்குதுன்னு அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாரத் கி பிரதம பண்டுபி, ஃபஸ்ட்டு வந்த பண்டுபி நேம் என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். பண்டுபிக்கு நாம் அரிஹந்த் ஹைம். ஓகே, அதை நம்ம எழுதணும் அரிஹந்த் ஹ. இதான் ஃபஸ்ட்டு சப்மரீனோட நேமு. இவ்வளோ தான், இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரவணா கைட்லேருந்து எடுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புக்கில் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். தன்யவாத். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அது கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தன்யவாத்.